ஏவிஎம் சரவணன் அவர்களின் ஏவிஎம் படப்பிடிப்பு நிலையத்தில் ஒரு புது படத்தை துவக்கி வைப்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார். படப்பிடிப்பினை துவக்கி வைத்த பிறகு எல்லோருடனும் தனித்தனியாக நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பும் போது எம்ஜிஆர் அவர்களின் அருகில் சென்ற ஏவிஎம் சரவணன், தமிழ் படத்திற்கு முதல் முதலாக உங்களது ஆசையால் தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது, அதை உங்களிடம் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். தங்க தாமரை உள்ள பெட்டியை திறந்து எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுக்கிறார் ஏவிஎம் சரவணன். அதை கையில் வாங்கிய எம்ஜிஆர் அவர்கள் பதக்கத்தை மட்டும் திருப்பி வைத்தார். அப்போதுதான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஆச்சரியப்பட்டார். எம்ஜிஆர் அவர்களிடம் தங்க தாமரையை காண்பிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் ஆங்கில எழுத்துக்கள் இருந்த பக்கத்தையே மேலே தெரியும் வண்ணம் தவறுதலாக ஏவிஎம் சரவணன் அவர்கள் வைத்திருக்கிறார். அதைதான் எம்ஜிஆர் அவர்கள் கண்டுபிடித்து தங்க தாமரை தெரியும் பக்கமாக திருப்பி வைத்தார். அத்துடன் இல்லாமல் அந்த பதக்கத்தை தாங்கி நிற்கின்ற பட்டு நாடாவை மெல்ல எடுத்து அதன் கடைசியில் உள்ள இரண்டு கொக்கிகளையும் சேர்க்க முயன்றார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போதுதான் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு புரிந்தது. அழகாக அதை கோர்த்து ஏவிஎம் சரவணன் அவர்களின் கழுத்தில் அணிவிக்க விரும்புகிறார் என்று தெரிந்து கொண்டார் ஏவிஎம் சரவணன். பக்கத்தில் நின்றிருந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து அதை சேர்த்து எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுங்கள் என்கிறார் ஏவிஎம் சரவணன். பாரதி ராஜா அவர்களும் அதை சேர்க்க முயன்றார், ஆனால் முடியவில்லை. எம்ஜிஆர் அவர்களே அதை பாரதி ராஜா அவர்களிடமிருந்து வாங்கி தானே சேர்க்க ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக முடித்தார். அது மட்டுமல்லாமல் பாரதி ராஜா அவர்களிடம் காட்டி எப்படி இதை சேர்க்க வேண்டும் என்பதையும் எம்ஜிஆர் அவர்கள் விளக்கினார். இவ்வளவு செய்துவிட்டு தான் சேர்த்திருப்பது சரியாக இருக்கிறதா என்று இழுத்து பார்த்த பின் சிரித்து கொண்டே ஏவிஎம் சரவணன் அவர்களின் கழுத்தில் அந்த பதக்கத்தை அணிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஜனாதிபதி அவர்கள் எல்லோருக்கும் அந்த பதக்கத்தை கையில் தான் கொடுத்தார், கழுத்தில் அணிவிக்கவில்லை. இதை மனதில் கொண்டுதான் எம்ஜிஆர் அவர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு கழுத்தில் அணிவித்தார். பதக்கத்தை ஏவிஎம் சரவணன் அவர்களின் கழுத்தில் அணிவிக்கும் போது அருகில் இருந்த புகைப்பட நிருபர் சாரதி அவர்கள் படம் எடுத்தார். சரியாக வருகிறதா என்று கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் இன்னொரு முறை படம் எடுங்கள் என்றார். புகைப்படத்திற்காக ஏவிஎம் சரவணன் அவர்கள் கழுத்திருந்த பதக்கத்தை எடுத்து மறுபடியும் அணிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஏவிஎம் சரவணன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி ஆசி பெற்றார். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் சத்துணவு திட்டத்திற்கு இந்த தங்கப்பதக்கத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற 40,000 ரூபாயை வழங்குவதாக ஏவிஎம் சரவணன் அவர்கள் முன்பே கூறியிருந்தார். அந்த பணத்திற்கான காசோலையை அன்று எம்ஜிஆர் அவர்களிடம் ஏவிஎம் சரவணன் அவர்கள் கொடுத்தபோது ரொம்ப டேங்க்ஸ் என்று சிரித்து கொண்டே மகிழ்ச்சியுடன் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிக் கொண்டார்.